வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு கரூர் மாவட்டம் நடையூர் கிராம விவசாயி ஆ மதியழகன். இவர் இம்மாவட்ட கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வழிகாட்டுதலோடு ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணை வைத்து சிறப்பான முறையில் வளர்த்து வருகிறார். இப்பண்ணையாளர் கால்நடை கழிவுகளிலிருந்து கனிம உரங்களையும் மேற்கொண்டு சிறப்பான முன்னேற்றம் கண்டு வரும் இவரின் முயற்சிகளை கேட்டபோது, வந்து இந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த வந்து அவர் நாராயணி நம்மளோடலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 2% பயோமாஸ் வந்துருச்சுன்னா நிலத்தில் வந்து 2% பயோமாஸ் வந்துருச்சுன்னா அங்கே வந்து வேறு எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நாங்கள் எங்கள் தென்னந்தோப்புகளை வந்து வந்து பார்த்திங்கன்னா பல வகையான மரங்கள் தென்னை மரம் புல் இதெல்லாம் போட்டிருக்கோம். அப்போ வந்து நாங்கள் வந்து வெறும் தண்ணி பாய்ச்சதோடு மல்ச்சிங்கெல்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்கோம். உள்ள நாங்கள் எதுவுமே தீவிக்கிறது கிடையாது. உள்ளே மல்ச்சிங்காக பண்ணியிருக்கும்போது அந்த 2% பயோமாஸை அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷு அது இல்லாமல் வந்து அந்த பீஜியன்ஸு ஒரு பையன் வந்து ஒரு 65 வரைக்கான பீஜியன்ஸ் உள்ளே வச்சுருக்கேன். அது இல்லாமல் மற்ற பேர்ட்ஸு எல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ வந்து நாட்டு மாடும் வச்சூர் அதாவது இந்தியாவிலே வெறும் 300 மாடு தான் இருக்குது அந்த வச்சூருங்கிற வெரைட்டி, அதில் நாங்கள் 2 வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி வந்து வந்து அந்த பழைய இதையும் பண்ணிகிட்ருக்குறோம். நான் வந்து என்னுடைய பையன் வந்து நீ வேலைக்கு போகாத என்னுடைய கூட வேலை இந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இந்த கூலிப்பண்ணை பார்த்துக்கன்னு சொல்லி பண்ணிக்கிட்டுருக்கேன். அவனும் எனக்கு இப்போ முழுக்க உறுதுணையாக இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி வரும்போது அது வருங்காலம் வந்து விவசாயத்துக்கு மட்டும்தான், ஏன்னா மழை நீர் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து இந்த டெக்னாலஜிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோக்கு குறைவான நீரை உபயோகப்படுத்தி அதிக உற்பத்தி பண்ண முடியுமோ அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும். இப்போ இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால என்ன நன்மைன்னு கேட்டால் இதில் வந்து உற்பத்தி செலவுங்கிறது ரொம்ப கம்மி. அது இல்லாமல் நல்ல மக்களுக்கு நல்ல சத்தான அந்த நச்சு பொருள் இல்லாத முட்டை பால் இதெல்லாம் கொடுக்கலாம். அப்போ வந்து அதுக்காக வந்து இந்த இயற்கை விவசாயம் கம்பல்சரியாக தேவை. அந்த இயற்கை விவசாயம்ங்கிறது வந்து வந்து ரொம்ப சிரமம் கிடையாது, ரொம்ப சுலபமானது. இது போடும்போது இடுபொருள் செலவெல்லாம் கம்மியாகும், பொருளுடைய தரம் கூடும். இதை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து முதல்ல வந்து நமக்கு அந்த தைரியம் வேணும். முன்ன வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த 2000 இயற்கை விவசாயத்துக்கு போகும்பொழுது அதாவது ஒரு தமிழ்நாடு முழுமே கைவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து யார்கிட்ட கேட்டிங்கனாலும் யார்கிட்டையாவது ஒருத்தர் இயற்கை விவசாயத்தை கேட்டிங்கனாலும் அவருக்கு தெரிஞ்சால் சொல்லி வர்றாரு, அப்படி இல்லாமல் இருந்தால் இவரை கேளுங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருவார். அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து இயற்கை விவசாயம் வந்து தமிழகம் முழுசும் பரவி இருக்கிறது. இது அப்படி இருக்கும்போது இந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது விவசாயம் மட்டும் இருந்தால் நிலம் மட்டும் இருந்தால் பத்தாது, கூட கால்நடை வேணும். அந்த கால்நடை இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த நம்ம பஞ்சகவியா பூச்சி கட்டி இதுக்கு தயாரிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு இதாக இருக்கும். அப்போ வந்து இந்த இன்றைக்கி வந்து அதுக்கும் வந்து நாட்டு மாடு தான் வேணும்னு இல்லை, இந்த மற்ற மாடுகள் இருந்தாலும் வந்து அதுக்கு வந்து இயற்கையான உணவுகளை கொடுத்து அடுத்து நம்ம இயற்கை விவசாய முறையிலேயே வந்து மருந்தெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோமாரி நோய்க்கே வந்து 300 கிராம் வேப்பம்பட்டை, 200 கிராம் பழையில, 100 கிராம் சிறியாணங்கை வந்து போட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்ல மண்பானையில் காய்ச்சி வடித்து நீங்கள் ஒரு 300 கிராம் கொடுத்தீங்கன்னா எந்த இதாக இருந்தாலும் அந்த கோமாரி நோயை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரியே நான் வந்து ஒரு 20-25 மாடுகளை காப்பாற்றிருக்கேன். அதனால் வந்து அந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது கம்பல்சரியாக வந்து மாடும் தேவை. அதுக்குண்டான டெக்னாலஜிலாம் வந்து நீங்கள் எல்லா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யூடிஆர்சி ட்ரைனிங் சென்டர் இருக்குது, அங்கே கேட்டுக்கலாம். அப்படி இல்லாமல் இருந்தாலும் நாமக்கல் கால்நடை கல்லூரி ஆளுங்கணும், அவங்க வேணுங்கிற உதவியெல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் விவரம் பெற திரு மதியழகன் அவர்களை 0944-42-57-74-31 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது ஆலோசனை நேரம்.
தொடரும் ஆலோசனை நேரத்தில் மிதமலை பகுதிகளில் பயிர் செய்யக்கூடிய தோட்டக்கலை பயிர்களில் ஜூன் ஜூலை மாதங்களில் பின்பற்றப்பட வேண்டிய சாகுபடி குறிப்புகளும் பயிர் பின்சை நேர்த்தியும் போன்ற முறைகளை மிளகு செடிக்கு எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பற்றி ஆலோசனையாக வழங்குகிறார் திண்டுக்கல் மாவட்டம் தடியன்குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் திருமதி முனைவர் பிரணீதா அவர்கள். இந்த மிளகுக்கு இந்த ஜூன் ஜூலை மாதம் தான் நடவு செய்கிறதுக்கு ஏற்ற மாதங்களாகும். அதனால் என்ன பண்ணணும், இந்த மிளகு நடுவதற்கு அந்த பற்று மரங்களை பற்றி தான் அந்த மிளகு கொடியானது வளரும். அந்த பற்று மரத்திலிருந்து குழிகளை வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்திங்கனாக்கா, ஒரு 1.5-2 அடி தள்ளி குழிகளை வந்து எடுக்கணும். நம்ம ஒரு 20 நாளைக்கு முன்னதாகவே, நடுவதற்கு 20 நாளைக்கு முன்னதாக, அதாவது மே மாதத்துலேயே நம்ம வந்து குழிகளை எடுத்து வேல் படிம்படி வச்சுருக்கணும். ஒரு 20-25 நாள் கழித்த பின்னாடி அந்த குழிகளோட மேல் மண்ணை சேர்க்கணும். மேல் மண்ணும் 5 கிலோ அளவிற்கு மக்கிய தொழு உரம், 1/2 கிலோ அளவிற்கு வேப்பம் பெண்ணாக்கு, 50 கிராம் அளவிற்கு ட்ரைகோடெர்மா விருடி, அதை தவிர 100 கிராம் அளவிற்கு வேம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர் உட்பூச்சனம், இதை எல்லாத்தையும் ஒன்றா கலர்ந்து குழியை வந்து நெரிச்சிடணும். அதுக்கப்புறம் குழியோட நடுப்பகுதியில் நல்லா வேர் பிடித்த வெட்டுக்குச்சிகளை நம்ம வந்து குழியோட நடுப்பகுதியில் நட்டு வைக்கணும். இந்த மாதிரி நட்டு முடித்த உடனே இப்போ நம்ம நடுறதுக்கு என்ன பண்ணோம், பொதுவாக எல்லா செடிகளையும் நம்ம நடும்போது நேராக நேர்குத்தாக தான் வச்சு நடுவோம். ஆனால் இப்போ நம்ம பற்று மரங்களை பற்றி இந்த மிளகு கொடிகள் வளர்றதுனால என்ன பண்ணால், கொஞ்சம் சாய்வாக அந்த பற்று மரங்களை நோக்கி செடி இருக்கிற மாதிரி கொஞ்சம் சரிவாக 40-50 டிகிரி அளவிற்கு சாய்வாக இருக்கிற அளவுக்கு பார்த்து இந்த மிளகு செடிகளை வந்து நடணும். நட்டு முடித்த உடனே என்ன பண்ணணும்னா, பொதுவாக நம்ம இந்த சமயத்தில் மழை வரும், இந்த ஜூன் ஜூலை மாதங்களில் மழை வர தவறிடுச்சு அப்படின்னா நம்ம அதற்கு வந்து நட்டு செடிகளுக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சது அவசியம். அதை தவிர அந்த மண்ணில் ஈரப்பதத்தை காப்பதற்காக என்ன பண்ணணும்னா, இந்த உலர்ந்த மக்கி போன இலைகளெல்லாம் என்ன பண்ணணும்னா நிலப்போர்வை அமைக்கலாம். செடிகளை சுற்றி நிலப்போர்வை அமைச்சோன்னா அந்த மண்ணோட ஈரப்பதம் வந்து காக்கப்படும். இந்த மாதிரி புது செடிகளை வந்து பற்று மரத்தின் 2 பக்கமும் நம்ம வந்து நட்டு வைக்கணும். அப்படி நட்டு அந்த புது செடிகள் வந்து நல்லா பற்றி வளர்ந்துடும். இது தவிர இப்போ வந்து உரம் வைக்கக்கூடிய பருவம். நல்ல வளர்ந்த மிளகு கொடிகளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, உரம் வந்து வைக்கிறது வந்து உரத்தோட அளவு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50 கிராம் அளவிற்கு தழைச்சத்து, 50 கிராம் அளவிற்கு மணிச்சத்து, அப்புறம் 150 கிராம் அளவிற்கு சாம்பல் சத்து, இந்த மூணும் வந்து வைக்கணும். இதாவது இது வந்து 3 வயதான நட்டு 3 வருஷம் ஆன கொடிகளுக்கு இந்த அளவுக்கு வைக்கணும். நட்டு முடித்து 1 வருஷம் ஆன அந்த கொடிகளுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, 17 கிராம் அளவிற்கு தழைச்சத்து, 17 கிராம் அளவிற்கு மணிச்சத்து, 50 கிராம் அளவிற்கு சாம்பல் சத்து நடணும். இதே 2 வருடம் ஆகிய மிளகு கொடிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, 35 கிராம் அளவிற்கு தழைச்சத்து, 35 கிராம் அளவிற்கு மணிச்சத்து, 100 கிராம் அளவிற்கு சாம்பல் சத்து கொடுக்கணும். இந்த உரங்களை வந்து 2 பாகமாக பிரித்து வைக்கணும். அதாவது இப்போ முதல் வருடத்தில் வந்து குறைவாக வைக்கிறதுனால அதை ஜூன் ஜூலை மாதம் இந்த மழை காலத்தோடு ஒட்டியே நம்ம வந்து வச்சிடலாம். 2 வயது மற்றும் 3 வயதுக்கு மேற்பட்ட கொடிகளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வைக்க வேண்டிய ஒரு அளவாக 2 சம பாகமாக பிரித்து, ஒரு பகுதியை வந்து ஜூன் ஜூலை மாதத்துலேயும், 2வது பகுதியை வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதத்துலேயும் செடியை சுற்றி ஒரு 30 சென்டிமீட்டர் அளவிற்கு தள்ளி ஒரு லேசாக பேசின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன குழி எடுத்துட்டு செடியை சுற்றி இதை வந்து வைக்கணும். நம்ம வைக்கிற சமயத்தில் வந்து மண்ணில் ஈரப்பதம் இருக்குதான்னு பார்க்கணும். மண்ணில் ஈரம் அப்படி இல்லைன்னா உரம் வச்சு மண்ணை மேல் மண்ணை நல்லா மூடிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து நீர் வந்து கொடுப்பது வந்து அவசியம். அதை தவிர ஜூன் ஜூலை மாதத்தில் 2வது முறையாக வந்து அந்த வேண்டாத அதிகப்படியான கிளைகளை வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம். அதற்கடுத்து நம்ம மிளகில் கவனிக்க வேண்டியது அப்படின்னா, இந்த 2 பருவத்திலும் துரித வாடல் நோய் மற்றும் மெதுவாடல் நோய் வந்து அதிகமாக தாக்குதலுக்கு வரும். துரித வாடல் நோய் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெதுவாடல் நோயில் செடி வந்து மெதுவாக வாட ஆரம்பித்து காஞ்சி போயிடும். இந்த துரித வாடல் நோயில் என்னாகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடனே காஞ்சி இலைகள்லாம் உதிர்ந்து செடி டக்குன்னு வாடிடும். இதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, காப்பர் ஆக்சைக்ளோரைடு வந்து 2-3 கிராம் அளவிற்கு 1 லிட்டர் தண்ணியில் கலந்து 2 முறை வந்து நம்ம வேரை சுற்றி ஊற்றணும். மிளகுலையும் வந்து நுனி கருகல் நோய் வந்து வரும். இதை தடுக்கிறதுக்காக நம்ம போர்டோ கலவையை தெளித்து 1% அளவிற்கு போர்டோ கலவையை அல்லது 1 கிராம் அளவிற்கு பெவஸ்டின் நம்ம தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரம் பெற 0-45-42-22-42-25 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்க. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் புறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் புறவா வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணல பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணல பொங்கிட துணை வந்தானே கரூர் மாவட்டம் நடையூர் கிராம விவசாயி ஆ மதியழகன் இவர் இம்மாவட்ட கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வழிகாட்டுதலோடு ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணை வைத்து சிறப்பான முறையில் வளர்த்து வருகிறார். இப்பண்ணையாளர் கால்நடை கழிவுகளிலிருந்து கனிம உரங்களையும் மேற்கொண்டு சிறப்பான முன்னேற்றம் கண்டு வரும் இவரின் முயற்சிகளை கேட்டபோது வந்து இந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த வந்து அவர் நாராயண் டி நம்மளோடலாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க 2% பயோமாஸ் வந்துருச்சுன்னா நிலத்தில் வந்து 2% பயோமாஸ் வந்துருச்சுன்னா அங்கே வந்து வேறு எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நாங்கள் எங்கள் தென்னந்தோப்புகளை வந்து வந்து பார்த்திங்கன்னா பல வகையான மரங்கள் தென்னை மரம் புல் இதெல்லாம் போட்டிருக்கோம். அப்போ வந்து நாங்கள் வந்து வெறும் தண்ணி பாய்ச்சதோடு மல்ச்சிங்கெல்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்கோம். உள்ள உள்ள நாங்கள் எதுவுமே தீவிக்கிறது கிடையாது. உள்ள மல்ச்சிங்காக பண்ணியிருக்கும்போது அந்த 2% பயோமாஸை அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷு அது இல்லாமல் வந்து அந்த பீஜியன்ஸு ஒரு பையன் வந்து ஒரு 65 வரைக்கான பீஜியன்ஸ் உள்ளே வச்சுருக்கேன். அது இல்லாமல் மற்ற பேர்ட்ஸு எல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ வந்து நாட்டு மாடும் வெச்சூர் அதாவது இந்தியாவிலே ஒரு வெறும் 300 மாடு தான் இருக்குது அந்த வெச்சூருங்கிற வெரைட்டி. அதில் நாங்கள் ரெண்டு வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி வந்து வந்து அந்த பழைய இதையும் இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். நான் வந்து என்னுடைய பையன் வந்து நீ வேலைக்கு போகாத என்னுடைய கூட வேலை இந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இந்த கூலிப்பண்ணை பார்த்துக்கன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். அவனும் எனக்கு இப்போ முழுக்க உறுதுணையாக இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி வரும்போது அது வருங்காலம் வந்து விவசாயத்துக்கு மட்டும்தான். ஏன்னா மழை நீர் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து இந்த டெக்னாலஜிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோக்கெவ்வளோ குறைவான நீரை உபயோகப்படுத்தி அதிக உற்பத்தி பண்ண முடியுமோ அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும். இப்போ இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால என்ன என்ன நன்மைன்னு கேட்டால் இதில் வந்து உற்பத்தி செலவுங்கிறது ரொம்ப கம்மி. அது இல்லாமல் நல்ல மக்களுக்கு நல்ல சத்தான அந்த நச்சு பொருள் இல்லாத முட்டை பால் இதெல்லாம் கொடுக்கலாம். அப்போ வந்து அதுக்காக வந்து இந்த இயற்கை விவசாயம் கம்பல்சரியாக தேவை. இந்த இயற்கை விவசாயம்ங்கிறது வந்து வந்து ரொம்ப சிரமம் கிடையாது, ரொம்ப சுலபமானது. இது போடும்போது இடுபொருள் செலவெல்லாம் கம்மியாகும், பொருளுடைய தரம் கூடும். இதை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து முதல்ல வந்து நமக்கு அந்த தைரியம் வேணும். முன்ன வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த 2000 இயற்கை விவசாயத்துக்கு போகும்பொழுது அதாவது ஒரு தமிழ்நாடு முழுமே கைவிட்டு விரலில் பின்பற்றப்பட வேண்டிய சாகுபடி குறிப்புகளும் பயிர் பின்சை நேர்த்தியும் போன்ற முறைகளை மிளகு செடிக்கு எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பற்றி ஆலோசனையாக வழங்குகிறார் திண்டுக்கல் மாவட்டம் தடியன்குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் திருமதி முனைவர் பிரணீதா அவர்கள். இந்த மிளகுக்கு இந்த ஜூன் ஜூலை மாதம் தான் நடவு செய்கிறதுக்கு ஏற்ற மாதங்களாகும். அதனால் என்ன பண்ணணும்னா இந்த மிளகு நடுவதற்கு அந்த பற்று மரங்களை பற்றி தான் இந்த மிளகு கொடியானது வளரும். அந்த பற்று மரத்திலிருந்து குழிகளை வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்திங்கனாக்கா ஒரு 1.5-2 அடி தள்ளி குழிகளை வந்து எடுக்கணும். நம்ம ஒரு 20 நாளைக்கு முன்னதாகவே நடுவதற்கு 20 நாளைக்கு முன்னதாக அதாவது மே மாதத்துலேயே நம்ம வந்து குழிகளை எடுத்து வேல் படிம்படி வச்சுருக்கணும். ஒரு 20-25 நாள் கழித்த பின்னாடி அந்த குழிகளோட மேல் மண்ணை சேர்க்கணும். மேல் மண்ணும் 5 கிலோ அளவிற்கு மக்கிய தொழு உரம், 1/2 கிலோ அளவிற்கு வேப்பம் பெண்ணாக்கு, 50 கிராம் அளவிற்கு ட்ரைகோடெர்மா விருடி, அதை தவிர 100 கிராம் அளவிற்கு வேம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர் உட்பூசணம். இதை எல்லாத்தையும் ஒன்றா கலர்ந்து குழியை வந்து நெரிச்சிடணும். அதுக்கப்புறம் குழியோட நடுப்பகுதியில் நல்லா வேர் பிடித்த வெட்டுக்குச்சிகளை நம்ம வந்து குழியோட நடுப்பகுதியில் நட்டு வைக்கணும். இந்த மாதிரி நட்டு முடித்த உடனே இப்போ நம்ம நடுறதுக்கு என்ன பண்ணோம், பொதுவாக எல்லா செடிகளையும் நம்ம நடும்போது நேராக நேர்குத்தாக தான் வச்சு நடுவோம். ஆனால் இப்போ நம்ம பற்று மரங்களை பற்றி இந்த மிளகு கொடிகள் வளர்றதுனால என்ன பண்ணுன்னா கொஞ்சம் சாய்வாக அந்த பற்று மரங்களை நோக்கி செடி இருக்கிற மாதிரி கொஞ்சம் சரிவாக 40-50 டிகிரி அளவிற்கு சாய்வாக இருக்கிற அளவுக்கு பார்த்து இந்த
மிளகு செடிகளை வந்து நடணும். நட்டு முடித்த உடனே என்ன பண்ணணும்னா, பொதுவாக நம்ம இந்த சமயத்தில் மழை வரும், இந்த ஜூன் ஜூலை மாதங்களில் மழை வர தவறிடுச்சு அப்படின்னா நம்ம அதற்கு வந்து நட்டு செடிகளுக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சது அவசியம். அது தவிர அந்த மண்ணில் ஈரப்பதத்தை காப்பதற்காக என்ன பண்ணணும்னா, இந்த உலர்ந்த மக்கி போன இலைகளெல்லாம் என்ன பண்ணணும்னா நிலப்போர்வை அமைக்கலாம். செடிகளை சுற்றி நிலப்போர்வை அமைச்சோம்னா அந்த மண்ணோட ஈரப்பதம் வந்து காக்கப்படும். இந்த மாதிரி புது செடிகளை வந்து பற்று மரத்தின் இரண்டு பக்கமும் நம்ம வந்து நட்டு வைக்கணும். அப்படி நட்டு அந்த புது செடிகள் வந்து நல்லா பற்றி வளர்ந்துடும். இது தவிர இப்போ வந்து உரம் வைக்கக்கூடிய பருவம். நல்ல வளர்ந்த மிளகு கொடிகளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, உரம் வந்து வைக்கிறது வந்து உரத்தோட அளவு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50 கிராம் அளவிற்கு தழைச்சத்து, 50 கிராம் அளவிற்கு மணிச்சத்து, அப்புறம் 150 கிராம் அளவிற்கு சாம்பல் சத்து, இந்த மூணும் வந்து வைக்கணும். இதாவது இது வந்து 3 வயதான நட்டு 3 வருஷம் ஆன கொடிகளுக்கு இந்த அளவுக்கு வைக்கணும். நட்டு முடித்து 1 வருஷம் ஆன அந்த கொடிகளுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா, 17 கிராம் அளவிற்கு தழைச்சத்து, 17 கிராம் அளவிற்கு மணிச்சத்து, 50 கிராம் அளவிற்கு சாம்பல் சத்து நடணும். இதே 2 வருடம் ஆகிய மிளகு கொடிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, 35 கிராம் அளவிற்கு தழைச்சத்து, 35 கிராம் அளவிற்கு மணிச்சத்து, 100 கிராம் அளவிற்கு சாம்பல் சத்து கொடுக்கணும். இந்த உரங்களை வந்து 2 பாகமாக பிரித்து வைக்கணும். அதாவது இப்போ முதல் வருடத்தில் வந்து குறைவாக வைக்கிறதுனால அதை ஜூன் ஜூலை மாதம் இந்த மழை காலத்தோடு ஒட்டியே நம்ம வந்து வச்சிடலாம். 2 வயது மற்றும் 3 வயதுக்கு மேற்பட்ட கொடிகளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வைக்க வேண்டிய உர அளவாக 2 சம பாகமாக பிரித்து, ஒரு பகுதியை வந்து ஜூன் ஜூலை மாதத்துலேயும், 2வது பகுதியை வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதத்துலேயும் செடியை சுற்றி ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு தள்ளி, ஒரு லேசாக பேசின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன குழி எடுத்துட்டு செடியை சுற்றி இதை வந்து வைக்கணும். நம்ம வைக்கிற சமயத்தில் வந்து மண்ணில் ஈரப்பதம் இருக்குதான்னு பார்க்கணும். மண்ணில் ஈரம் அப்படி இல்லைன்னா உரம் வச்சு மண்ணை மேல்மண்ணை நல்லா மூடிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து நீர் வந்து கொடுப்பது வந்து அவசியம். அதை தவிர ஜூன் சொல்லி விட்டு என்னக்கூடிய நபர்லாம் இருந்தாங்க, இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து யார்கிட்ட கேட்டிங்கனாலும், யார்கிட்டையாவது ஒருத்தர் இயற்கை விவசாயிட்டு கேட்டிங்கனாலும் அவருக்கு தெரிஞ்சால் சொல்லி வர்றாரு, அப்படி இல்லாமல் இருந்தால் இவரை கேளுங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருவார். அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து இயற்கை விவசாயம் வந்து தமிழகம் முழுசும் பரவி இருக்கிறது. இது அப்படி இருக்கும்போது இந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது விவசாயம் மட்டும் இருந்தால் நிலம் மட்டும் இருந்தால் பத்தாது, கூட கால்நடை வேணும். அந்த கால்நடை இருந்தால் மட்டும்தான் வந்து அது இந்த நம்ம பஞ்சகவியா பூச்சி வரட்டி இதுக்கு தயாரிக்கிறதுக்கெலாம் நமக்கு இதாக இருக்கும். அப்போ வந்து இந்த இன்றைக்கி வந்து அதுக்கும் வந்து நாட்டு மாடு தான் வேணும்னு இல்லை, இந்த மற்ற மாடுகள் இருந்தாலும் வந்து அதுக்கு வந்து இயற்கையான உணவுகளை கொடுத்து அடுத்து நம்ம இயற்கை விவசாய முறையிலேயே வந்து மருந்தெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோமாரி நோய்க்கே வந்து 300 கிராம் வேப்பம்பட்டை, 200 கிராம் பழையில, 100 கிராம் சிறியாணங்கை வந்து போட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்ல மண்பானையில் காய்ச்சி வலித்து நீங்கள் ஒரு 300 கிராம் கொடுத்தீங்கன்னா எந்த இதாக இருந்தாலும் அந்த கோமாரி நோயை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரியே நான் வந்து ஒரு 20-25 மாடுகளை காப்பாற்றிருக்கேன். அதனால் வந்து அந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது கம்பல்சரியாக வந்து மாடும் தேவை. அதுக்குண்டான டெக்னாலஜிலாம் வந்து நீங்கள் எல்லா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் யூடிஆர்சி ட்ரைனிங் சென்டர் இருக்குது, அங்கே கேட்டுக்கலாம். அப்படி இல்லாமல் இருந்தாலும் நாமக்கல் கால்நடை கல்லூரி அணுகணும், அவங்க வேணுங்கிற உதவியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மேலும் விவரம் பெற திரு மதியழகன் அவர்களை 0944-42-57-74-31 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது ஆலோசனை நேரம். தொடரும் ஆலோசனை நேரத்தில் மிதமலை பகுதிகளில் பயிர் செய்யக்கூடிய தோட்டக்கலை பயிர்களில் ஜூன் ஜூலை மாதங்கள்